ஆண்டவரே பேசும், அடியேன் கேட்கிறேன். யோவான் 1:4. அவரிடம் வாழ்வு இருந்தது, அவ்வாழ்வு மனிதருக்கு ஒளியாயிருந்தது. என் அன்பு மக்களே, எமது மகனும் உங்கள் ஆண்டவருமான கிறிஸ்து இயேசு உலகம் தோன்றுவதற்கு முன்பே நம்மோடு இருந்தார். அவர் வார்த்தையின் வடிவில் இருந்தார். அவர் வழியாகவே நாம் எல்லாவற்றையும் படைத்தோ. பவுலடியார் எபேசியருக்கு எழுதிய திருமுகம் 1:4 நீங்கள் வாசித்து பாருங்கள். நாம் தூயோராகவும் மாசற்றோராகவும் அவர் திருமுன் விளங்கும்படி உலகம் தோன்றுவதற்கு முன்பே கடவுள் நம்மை கிறிஸ்து வழியாய் தேர்ந்தெடுத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆம், என் அன்பு மக்களே, எமது மகன் கிறிஸ்து இயேசு வழியாகவே உங்கள் ஒவ்வொருவரையும் நாம் உருவாக்கினோம், அழைத்தோம். அவரே உங்களுக்கு வாழ்வும் வழியும் ஒளியுமாயிருக்கிறார். அவரது வழியில், அவரது ஒளியில் நீங்கள் நடக்க வேண்டும் என்பதே நமது விருப்பம். அவர் உங்களுக்கு வாழ்வு தர வந்தார், அதை நிறைவாக தர வந்தார். அந்த நிறைவான வாழ்வை நீங்கள் பெற்றுக்கொள்ள அவரது ஒளியில் நீங்கள் நடப்பீர்களா? அந்த நிறைவாழ்வை நாம் உங்களுக்கு நிறைவாய் நிச்சயமாய் வழங்குவோம். நாம் வாழும் பொருட்டே கடவுள் தம் ஒரே மகனே உலகுக்கு அனுப்பினார். இதனால் கடவுள் நம் மீது வைத்த அன்பு வெளிப்பட்டது. ஆமாண்டவரே, இதோ காலை வேளையில் எங்களை தட்டி எழுப்பி ஆண்டவரே எங்களுக்கு இந்த நாள் கொடுத்தமைக்காக நன்றி. ஆண்டவரே, கடந்த நாள் முழுவதும் எங்களை ஆசீர்வதித்து இக்கட்டான நிலைமையில கூட எங்களை தப்பு வைத்து ஆசீர்வதித்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கிறோம், போற்றுகிறோம், புகழுகிறோம். தகப்பனே, யாவே ஷாலோமை ஆராதிக்கிறோம், யாவே ஷம்மா உம்மை ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை தொழுது கொள்ள எங்களுக்கும் உங்களுடைய நல்ல ஒரு பிள்ளைகளாக எங்களை தேர்ந்தெடுத்தமைக்காக நன்றி. ஆண்டவரே, உம்மை ஆராதித்து போற்றி புகழ்ந்து ஆர்ப்பரிக்கிறோம். இதோ என் தேவன் என்னோடு இருக்கிறார், அவர் என்னை வழி நடத்தி செல்வார் என்று நாங்கள் நம்புகிறோம். ஆண்டவரே, அவரிடம் வாழ்வு இருந்தது, அவ்வாழ்வு மனிதருக்கு ஒளியாய் இருந்தது. உன்னுடைய பிரசன்னம் எங்களுக்குள்ள எப்போதும் நிரம்பி இருக்கட்டும். ஆண்டவரே, உங்களுடைய பிரசன்னத்தினால் எங்களை வழி நடத்தி செல்லும். ஆண்டவரே, இதோ ஆண்டவரே எத்தனையோ பிள்ளைகள் ஆண்டவரே இந்த சொந்த நாட்டை விட்டுவிட்டு வெளிநாட்டில் போய் அப்பா அவர்கள் உழைக்கிறார்கள். ராஜா, போதுமான ஊதியம் இல்லாமல் கஷ்டப்பட்டு அவமானப்பட்டு வேதனைப்பட்டு சொல்கிற வார்த்தையின்படியாகவும் ஆண்டவரே அப்பா தலகுனிஞ்சு நிற்கிற எத்தனையோ மக்கள் வெளிநாட்டில் இருந்து கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார். ராஜா, குடும்பத்தை விட்டு, உற்றார் உணவர்களை விட்டு, கூட பிறந்தவர்களை விட்டு, பெற்ற பிள்ளைகளை கூட விட்டு விட்டு ஆண்டவரே வெளிநாட்டில் போய் சம்பாதித்து கொண்டிருக்கிறார். ராஜா, அவர்களுக்கெல்லாம் ஒளியை நீ நிரப்புவதாக தகப்பனே, உன் பிரசன் அவர்களுக்குள்ள நிரப்புவதாக தகப்பனே. நீர்த்தாமே கடவுள், நீர்த்தாமே இரட்சகர், எங்களுக்காகவே குமாரனையே எங்களுக்கு கொடுத்தீரே, ஒப்பற்ற செல்வத்தை எங்களுக்காக கொடுத்தீரே. தகப்பனே, உலகில் ஒளியே நானே, என்னை பின்தொடர்பவர்கள் இருளில் நடக்க மாட்டார், வாழ்வுக்கு வழி காட்டும் ஒளியே கொண்டிருப்பார் என்று சொன்ன வார்த்தையின் பிரகாரம் அந்த வாழ்வின் ஒளியாக எங்களுக்கு நிரப்பும். ஆண்டவரே, உன் ஒளியினால எங்களை நிரப்பி வழிநடத்தி எங்களுடைய எல்லா போராட்டங்களிலிருந்தும் எங்களை காத்து வழிநடத்தும். ஆண்டவரே, இதோ நாங்கள் படுகிற வேதனைகளை கண்ணை நோக்கி பாரும். ஆண்டவரே,
அப்பா தகப்பனை இந்த வீட்டு வேலைக்கென்று சொல்லி போகின்ற ஒரோ மக்களையும் கண்ணோக்கி பாரு, அவர்களை எல்லாம் கண்ணோக்கி பாரு. ஆண்டவரை எவ்வளவோ கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார் ராஜா. அப்பா தகப்பனை நீர் பொறுப்பெடுத்து கொண்டு ஆசீர்வதித்து அந்த பிள்ளைகளெல்லாம் கண்ணோக்கி பார்த்து அவர்களுக்கு ஒளியாக இருந்து வழியாக இருந்து வழியும் சத்தியம் ஜீவனும் நானே என்று சொல்கிறவர் அப்பா தகப்பனே. எங்கள் மீது இரக்கம் காட்டி வழி நடத்தி எங்கள் பாவத்திலிருந்து விடுதலை கொடுத்து வெளிநாட்டிலே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை நிறைவாக ஆசீர்வதித்து அரணும் கேடயமாயிருந்து வழி நடத்தி வலது பரம் 1000 பேர் இடது பரம் 16 பேர் இருந்தாலும் எதுவும் உமக்கு அணுகாத்தபடிக்கு நீ அவர்களை ஆசீர்வதித்து பாதுகாத்துபடியாக. இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம் என் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன்.